இப்ப நம்ம பருப்பொருளை வகைப்படுத்தணும் இல்லையா, அதை வேற முறையில கூட வகைப்படுத்தலாம். அதாவது ஒரு எல்லா பருப்பொருள் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பருப்பொருளையும் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்து வகைப்படுத்தலாம். இப்ப இந்த ஹீலியம் கேஸ் பலூனை பார்த்துக்கோங்க. இத மைக்ரோஸ்கோப்போல பார்த்தோம்னா இப்படி தெரியும். உள்ள இருக்கிற எல்லா அணுக்களும் தனித்தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறத என்ன சொல்லுவாங்க, தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்ப தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்ல. அந்த தண்ணியை மைக்ரோஸ்கோப்பால பார்த்தோம்னா உள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கும். ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் எல்லாம் சேர்ந்து ஒட்டி ஒட்டி இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்க, இதை சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே இன்னொரு பக்கெட்ல சேறு தண்ணி இதெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க. அதை மைக்ரோஸ்கோப்பால நல்லா உத்து பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அது இதுன்னு எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இந்த கலந்து இருக்கிறதுனால இதை என்ன சொல்லுவாங்க, கலவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.